கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு இறைஞ்சி ஏத்துவா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த அருளாலே அவன் தாழ் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் திருநாமங்கள் ஆயிரம் என்கிற தலைப்பிலே நாம் விஷ்ணு சஹ்ரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி இரண்டாவது நாமம் அநாதி நிதனகா ஓம் அநாதி நிதனாய நமக என்று அழைக்கிறோம் அதாவது அநாதி நிதனன் என்று சொல்கிற பொழுது முதலும் முடிவும் இல்லாதவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் ஆதியும் அந்தமும் அரும் பெரும் கேட்டேயும் என்று சோதி வடிவாக இருக்கிற அந்த இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார் அதாவது எந்த காலத்திலுமே ஒரே பருவத்திலே எவ்வன பருவத்திலே இருந்து கொண்டிருக்கிறவன் என்றும் இளையாய் என்ற முருகனை நக்கீர் அழைப்பது போல எப்பொழுதும் ஒரே இளமை கோலத்தோடு இருந்து கொண்டிருக்கிற ஒரு தன்மை அதாவது பிறப்பு மூப்பு முதலிய மாறுதல்கள் எல்லாம் சாதாரண ஜீவன்களுக்கு உண்டு இத்தகைய பிறப்பு மூப்பு போன்ற மாறுதல்கள் இல்லாமல் எப்பொழுதுமே திவ்யமங்கல விக்கிரகமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கிற நிலை இங்கே சொல்லப்படுகிறது அநாதனத்தனம் மகத்து பரம் துருவம் என்று அழிவில்லாதவனாக அவனை கட்டோபனிஷத்து எடுத்துச் சொல்கிறது அச்சித்யாயா பிரமேயாய அநாதினிதாய சேதி என்று மைத்ராபரணியும் ஆதியும் அந்தமும் அவருக்கு இல்லை ஆனால் அவரே ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார் அதையும் நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் தனக்கு ஒரு முதல முடிவும் இல்லாதவர் எல்லாவற்றிற்கும் முதல முடிவுமாக இருந்து கொண்டிருக்கிறார் பூரணமாக இருக்கிறவர் யதோபா இமானி பூதானி ஜாயந்த் ஜாயந்தே என்று தைத்திரியவர்கள் சொல்லும் யதானி வா பூதா இமான அப்படி எல்லாமாக இருந்து கொண்டிருக்கிற அவர் ஆதி என்று சொன்னாலே தோற்றம் நிதனம் என்று சொன்னால் மறைவு தோற்றம் மறைவு இரண்டும் அவர் கிடையாது அதே போல் வளர்வது தேய்வது போன்ற இடைநிலை மாற்றங்களும் அவருக்கு இல்லை இதிலே நிதனம் என்று சொல்லுகிற பொழுது யோக முறையிலே பார்த்தோமானால் யோக சாதனத்துக்கு ஏற்படுகின்ற இடையூறு என்று ஒரு பொருள் நாம் இப்பொழுது நியூமராலஜி என்று சொல்கிறோமே அப்படி எழுத்துக்கு எண் என்ற நிலையை பார்க்கிற போது கடபயாதி சங்கியை என்று சொல்வார்கள் அப்படி பார்த்தோமானால் தி என்பது எட்டு ஆ என்பது பூஜ்ஜியம் அதனால் இது எண்பது என்பதை குறிப்பிடிறது அதனால் இங்கே எண்பது வகையான அவரது யோக வழியிலே அடைவதற்கான முறைகளிலே ஏற்படக்கூடிய யோக சாதனையிலே தோன்றக்கூடிய தடைகளாக இடையூறுகளாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த எண்பது இடையூறுகளை குறிக்கிற வகையிலே கூட இந்த இடையூறுகள் இல்லாமல் இருக்கிறவனும் அப்படி வருகிற எல்லாம் நீக்குவனாக இருக்கிற இவன் என்கிற பொருளையும் அநாதீநிதனாய என்று வரும் அதாவது இந்த எண்பது விதமான இடையூறுகள் யோக சாதனையின் போது ஏற்படும் என்று சொல்லுவார்கள் அவை எவையா என்று யோசித்து பார்த்தோமானால் அந்தராயங்கள் என்று ஒரு பத்து உபசர்க்கங்கள் என்று ஒரு எட்டு சித்திகள் என்று ஒரு அறுபத்தி நாலு அந்த சித்திகள் என்று அவற்றை பிரகிருதி துஷ்டி என்று சொல்லார் இந்த பிரகிருதி துஷ்டி என்று சொல்லப்படுகிற சித்திகள் அறுபத்தி நாலு ஆக இவையெல்லாம் சேர்ந்து எண்பது இந்த அந்தராயங்கள் என்ன என்று பார்த்தோமானால் முதல்ல ஆலசியம் என்று சொல்வார்கள் ஆலசியம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதிலே ஊக்கம் இல்லாமல் காணப்படுதல் ஒரு காரியத்தை செய்வதற்காக நாம் ஒரு பொழுது ரொம்ப ஆலசியமாக இருக்குது என்று சொல்வார்கள் அதாவது அதிலே ஆர்வம் இல்லை ஊக்கம் இல்லைன்னு சொல்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரலாம் இரண்டாவது வியாதி நோய்கள் வரலாம் நோய்களினாலே நம்முடைய யோக சாதனை முடிக்க முடியாமல் போகலாம் மூன்றாவது பிரமாதம் என்று பிரமாதம் என்று சொன்னால் அந்த யோகத்தில் நெறியிலே இருக்கின்ற கவனத்திலே ஏற்படுகின்ற குறைபாடு கவன குறைவு என்று இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது சம்சயம் சம்சயம் சொன்னால் எப்பொழுதுமே ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை ஒரு சந்தேகத்தோடு இருப்பது அதாவது இரண்டிலுமே ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை சாதனையிலும் சரி சாத்தியத்திலும் சரி இரண்டிலுமே ஒரு நிச்சயமற்ற தன்மை அப்படிப்பட்ட ஒரு தன்மை ஒரு நிலை வருகிற பொழுது நாம் அதை சம்சயம் சொல்கிறோம் அடுத்தது அனவஸ்திதி அனவஸ்திதினால் சஞ்சலம் இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இவை சஞ்சலம் என்று சொல்வார்கள் அடுத்தது அஸ்ரத்தா ஸ்ரத்தானு சொன்னால் நம்பிக்கை ஈடுபாடு அஸ்ரத்தா என்று சொன்னால் பூர்ணமான அடிப்படையான தேவையான நம்பிக்கை இல்லாமல் இருத்தல் அதாவது இந்த நம்பிக்கை இல்லாது என்பதை காட்டிலும் ஒரு பூர்ணமான ஈடுபாடு இல்லாமல் இருத்தல் என்று கொள்ளலாம் அதில் எப்பொழுது ஈடுபாடு சொன்னால் நம்பிக்கை பலமாக இருந்தால் ஈடுபாடு இருக்கும் நம்பிக்கை தளர்ந்து போனால் ஈடுபாடு குறையும் அதனால் இந்த நம்பிக்கையும் ஈடுபாடும் சத்தா என்பதிலே அடங்கிவிடும் ஆனால் அஸ்ரத்தா என்று சொன்னால் எடுத்துக்கொண்டிருக்கிற யோக சாதனையிலே ஒரு பூர்ணமான ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை அடுத்தது பிராந்தி தரிசனம் பிராந்தி தரிசனம் சொன்னால் தவறான அறிவு ஒரு மாயினாலே மயக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு தவறான முடிவு அந்த தவறான முடிவை சொல்லக்கூடிய தவறான அறிவு முக்கியமாக குருவிடத்திலையும் ஞானம் பற்றிய விஷயங்களிலும் இறைவன் பற்றிய விஷயங்களிலும் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற சமயாச்சாரம் அல்லது சதாச்சாரம் சொல்லப்படுகிற ஒழுக்க நெறிகளிலும் சில சமயங்களிலே ஒரு தவறான முடிவு ஏற்பட்டுவிடும் நாம் செய்வது சரிதான் என்று நினைத்து கொண்டிருப்போம் அது தவறாக இருக்கும் சரியான ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவறு நினைப்பதும் உண்டு அடுத்தபடியாக துக்கம் இந்த துக்கத்திலே மூன்று விதமான துக்கங்கள் ஏற்படுகின்றன ஆதி தெய்வீகம் ஆதி ஆத்மிகம் ஆதி பௌத்திகம் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்னாலே பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய இயற்கையால் ஏற்படக்கூடாது தெய்வத்தினால் ஏற்படக்கூடியது நாமே நமக்கு ஏற்படுத்திக் கொள்கின்ற துன்பங்கள் தடைகள் என்று இப்படிப்பட்ட தடைகள் ஆகிய மூன்று விதமான தடைகள் ஆகிய இந்த பத்தும் அந்தராயங்கள் என்று சொல்லப்படுகின்றன அடுத்தபடியாக உபசர்க்கங்கள் என்று சொல்லவோனால் போனால் உபசர்க்கங்களிலே முதன்மையாக சொல்லப்படுவது பிரதிபா பிரதிபா என்று சொன்னால் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களும் சரி நமக்கு ஏற்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகளும் சரி அல்லது அந்த நிகழ்ச்சிகளிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் சரி இவையெல்லாம் வரிசைக்கிரமமாக ஒன்றன்பின் ஒன்றாக ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு திரையிலே ஓடுவது போல இவையெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும் இது ஒரு வரிசைக்கரமாக நாமே அமைத்துக்கொள்ளும் நாமே ஒரு ஆர்டர் இந்த வரிசைக்கரமாக அமைத்துக்கொள்வது என்பது நம்ம யோக சாதனைக்கு இடையூறாக இருக்கும் அடுத்த ஸ்ரவணா ஸ்ரவணா என்று சொன்னால் உணரப்படுதல் ஸ்பர்ஷனா என்று சொன்னால் தொடு உணர்ச்சியினாலே ஏற்படக்கூடிய நிலைகள் நான்காவதாக தர்ஷனா தர்ஷனான்னு சொல்கிற பொழுது தேவ விஷயங்களையெல்லாம் கண்ணுக்கு காட்சியாக காணுதல் தேவ வடிவங்களே கூட சில சமயத்தில் காணலாம் நான் யோக சாதனை ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் இந்திரனை பார்த்தேன் வருணனை பார்த்தேன் அக்னியை பார்த்தேன் அக்னி எனக்கு முன்னாலே வந்து நின்றார் என்றெல்லாம் தேவ எல்லாம் காணக்கூடிய ஒரு நிலை அதுக்கு பேர் தர்சனம் பேர் அதை நாம் அனுகிரகமாக எடுத்துக்கொள்ளக்கூட முடியாது இது மோட்ச சாதனைக்கு ஒரு தடையாக அமைவது ஏனென்றால் அதிலேயே நாம் திரும்பி விடும் அந்த காட்சியிலே நாம் வைத்து போய் மேற்கொண்டு நம்முடைய யோக சாதனை செய்யாமல் போய்விடும் அடுத்தது ஆஸ்வாதா அஸ்வாதா என்று சொன்னால் இதுவரையிலே நமக்கு ஏற்படாத ஒரு திவ்யமான ஒரு உணர்ச்சி ஏற்படும் ஒரு புதுமையான உணர்ச்சி அந்த புதுமையான உணர்ச்சி வருகிற பொழுது அதையும் நாம் கடந்து போய்விட வேண்டும் ஆனால் அந்த புதிய உணர்ச்சி அனுபவிக்க வேண்டும் என்று அதிலே இறங்கிவிடக்கூடாது அடுத்ததாக வார்த்தா என்று சொல்லுவார் வார்த்தா என்று சொன்னால் ஒரு திவ்யமான மனம் அதை நாம் உணருதல் ஒரு தெய்வீக மனம் என்று சொல்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான மனம் தெய்வீக மனம் இதை நான் நுகர்ந்தேன் இதை உணர்ந்தேன் என்று சொல்கிற பொழுது அதனாலே ஏற்படக்கூடிய உணர்ச்சி அடுத்தபடியாக சித்திகள் எட்டு வகையான சித்திகள் ஒவ்வொன்றிலும் எட்டு பிரிவு என்று பார்க்கிற பொழுது மொத்தம் அறுபத்தி நாலு பிரிவுகளாக திவ்ய சித்திகள் ஏற்படுகின்றன இதை ஐம்பூத தத்துவ சித்திகள் என்று சொல்வார்கள் பஞ்சபூதங்களினாலே ஏற்பக்கூடிய சித்தி நிலை ஆனால் இப்படிப்பட்ட சித்திகளை எல்லாம் ஒவ்வொன்றாக தாண்டி செல்லுவது என்பதுதான் பிரிகிருதி ஜெயம்னு சொல்வார்கள் அதாவது இந்த மாயை எப்படி ஜெயிப்பது இவையெல்லாம் நமக்கு தடைகளாக வருகிற நேரத்திலே ஒவ்வொன்றாக இந்த தடைகளை நீக்கி கொண்டு எப்படி முன்னேறுவது என்பதைத்தான் இங்கே யோக சாதனையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பிரிகிருத்தி நிலைகள் என்று சொல்வார்கள் அதாவது இந்த பஞ்சபூதங்கள் மனம் அகங்காரம் மகத் என்று இவையெல்லாம் நம்முடைய யோக சாதனைக்கு இடையூறாக வரக்கூடிய வகையிலே அமைந்தவை பிரிகிருத்தி நிலைகளாக இருக்கின்றன இப்போ பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டோமானால் மண் அப்படி அந்த மண் பற்றிய ஒரு உணர்வினாலே நமக்கு பிசாச நிலை ஏற்படும் அதாவது ஒரு பிசாசை போல பிறருக்கு தெரியாமல் ஆற்றல் உள்ளவர்களாக இங்கும் எங்கும் நாம் தெரிந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் அடுத்தபடியை பார்த்தோமானால் ராட்சச நிலை ஏற்படலாம் தண்ணீரினாலே ராட்சச நிலை ஏற்படுகலாம் அடுத்து அக்னியினாலே யக்ஷநிலை ஏற்படலாம் அதேபோல் வாயுவினாலே கந்தர் நிலை ஏற்படலாம் ஆகாசத்தினாலே இந்திரனுடைய நிலை ஏற்படலாம் சந்திரன் நிலை ஏற்படலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு யோகத்துக்கு தடைகளாக வரக்கூடிய பிரஜாபதியினுடைய நிலை இந்திரனுடைய நிலை பிரம்மனுடைய நிலை இந்த அகங்கார மகத்தின் இந்த தத்துவங்கள்னாலே வரக்கூடிய உணர்வுகள் நிலைகள் நாம் இந்த உணர்விலே இருந்து விட்டோமானால் மேற்கொண்டு நம்மாலே யோகா சாதனைக்கு போக முடியாது அதனால் சித்திகளெல்லாம் வழியிலே வரும் அப்படி வழியிலே வருகிற பொழுது அதிலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டு விடக்கூடாது அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு மேற்கொண்டு நாம் மோட்சம் அல்லது மிக உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய ஞானநிலை அடைவதற்கு நாம் மேற்கொண்டு பயணத்தை தொடங்க வேண்டும் அதனால் யோக சித்திக்கு இடையூறாக உள்ள நிதனங்கள் அதாவது இந்த தடைகள் முடிவுகள் மதம் என்று விஷ்ணு புராணம் குறிப்பிட்டு வருது அந்த விஷ்ணு புராணத்தில் குறிப்பிட்டு போத்தவனால் இந்த எண்பது விதமான தடைகளை நீக்கி வழிபாட்டை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறான் ஜீவன் ஆக இந்த எண்பது விதமான தடைகளை நீக்கி வழிபாட்டை முறையாக அமைத்துக் கொடுக்க தெய்வத்திற்கு அநாதி நிதனர் என்று பெயர் அதனால் யோக மார்க்கத்திலே அநாதி நிதனர் என்று சொல்கிற பொழுது அந்த பிரம்மத்தினுடைய பெயர் அநாதி நிதனன் என்று வருகிற பொழுது அது என்ன பொருளை குறிக்கிறது சொன்னால் இப்படி வரக்கூடிய அநாதீசன்கள் சொல்லுகிற பொழுது நமக்கு யோக சாதனை செய்கிற பொழுது வரக்கூடிய எண்பது விதமான தடைகளை நீக்குபவராக அவர் இருக்கிறார் உத் கிராகிணைவகே ஜனானமானினகாம் அகங்கிருதா அகம்மானாக அட்டாவிம்சத்தமகாக பகவத் அனுகிரகத்திற்கு தடையாக இருப்பவை என்று சொல்லப்படுகிறது இதில் இருபத்தெட்டு வகையான தடைகளை பற்றியும் பேசப்படுகிறது இந்த அநாத நிதனர் அவருடைய அனுகிரகத்தை கேட்கிற பொழுது யோக சாதனத்திற்கு தடையூரா தடையாக வரக்கூடிய இடையூறாக வரக்கூடிய இருபத்தெட்டு விஷயங்களை பற்றியும் பேசுகிறார்கள் சாங்கிய காரிகை என்பதிலே இதை பற்றிய குறிப்பு இருக்கிறது இந்த இருபத்தெட்டு விதமான இடையூறுகள் என்னவென்று சொன்னால் அசக்தி என்று பதினொன்று துஷ்டி என்று ஒன்பது சித்தி என்று எட்டு ஆக மொத்தம் இருபத்தெட்டு அதிலே அசக்தி என்பது இயலாமை குறிக்கக்கூடியது அப்படி இயலாமை குறிக்கிற பொழுது வெவ்வேறு விதங்களிலே நமக்கு இயலாமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது துஷ்டி என்று சொன்னால் பிரகிருத்தி உபாதானம் காயம் பாக்யம் இந்திரியம் பஞ்சேந்திரியங்கள் இவைகளாலே வரக்கூடிய தடைகள் சித்தி என்று சொன்னால் சித்தி என்று சொன்னார் சித்தி என்று சொன்னால் நாமே யூகிப்பது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் எனக்கு என்னோ இப்படி இருக்கும்போது தோன்றுகிறது என்றெல்லாம் நாமே பிரம்மத்தை பற்றி சில ஊகங்களை கொண்டு வருவது போல் சப்தம் நாம் யோகநிலையிலே மூலாதாரம் சுவாதிஷ்டாரம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கி என்று குண்டலினி யோகங்கள் யோகத்தில் ஏற்படுவது கூட ஒரு சில நாதங்கள் கேட்கும்னு சொல்வார்கள் ஒரு சில சப்தங்கள் கேட்கும்னு சொல்வார்கள் இப்படி இந்த செவிக்கு வேண்டிய அளவுக்கு நாம் நம்மாலே கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தங்கள் ஏற்படுகிற பொழுது இந்த சப்தங்கள் எனக்கு கேட்கின்றன நான் ஒரு நிலையை அடைந்து விட்டேன் என்று நிறுத்திவிட முடியாது நிறுத்திவிடக்கூடாது அத்தியாயனம் அத்தியன்னு சொன்னால் நான் ஒரு குரு மூலமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற விஷயங்களிலே சில சமயங்களில் நமக்கு அடைந்து விட்டோம் என்கிற உணர்வு வந்துவிடலாம் சுகிரு சுகிருத் தான் நண்பனைப் போல நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் திருப்தி ஒரு நிலையிலே சரி இது போதும் இது நான் அடைந்து விட்டேன் என்று நிலை வரக்கூடும் சுசுஷா தான விஷயங்களிலே அப்படி ஏற்படலாம் அதே மாதிரி துக்க விகாத என்று ஏற்படக்கூடிய துக்கங்களினாலே ஒரு நிலை மாற்றம் ஏற்படலாம் இப்படியெல்லாம் வரக்கூடியவையெல்லாம் எல்லாம் தடைகளாக இவற்றை அங்குசங்கள் என்று சொல்வார்கள் யோக மொழியிலே இந்த இருபத்தெட்டு விதமான இடையூறுகளுக்கு அங்குசங்கள் என்று சொல்லுண்டு ஆக இந்த எண்பது இருபத்தெட்டு இவை எல்லாமே யோக சாதனைக்கு இடையூறாக வரக்கூடிய விஷயங்கள் அதனால் அநாதி நிதனன் என்று நாம் பகவானை அழைக்கிற பொழுது ஆதியும் அந்தமும் இல்லாதவன் முதலும் முடிவும் இல்லாதவன் என்று நேரடியாக சொன்னாலும் யோக சாதனை ஈடுபடுபவர்களுக்கு இந்த அநாதி நிதனன் என்கிற இந்த நிலையானது அவர்களுக்கு சாதனையின் போது ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் இங்கே நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும் அதனால் அந்த இறைவனை இது தடைகள்லாம் நீங்கி அந்த யோகத்தை நாம் அடைவதற்கு யோக சாதனை பெறுவதற்கு பிரகிருத்தி ஜெயம் என்று வெற்றி அடைவதற்கு இந்த நாமத்தை பயன்படுத்துகிறோம் ஓம் அநாதி நிதனாய நாம இறைவனுடைய அடுத்த நாமம் நாற்பத்தி மூன்றாவது நாமம் தாத்தாகா ஓம் தாத்திரே நமஹா தாத்தா என்கிறார் தாங்குபவர் என்று பொருள் இறைவனுடைய வியூக நிலைகளையும் அவதார நிலைகளையும் நாம் பார்த்தோமானால் அவருடைய புராணங்களிலே படிக்கிற பொழுது இறைவன் பலவித நிலைகளிலே இருந்து தாங்கி கொண்டிருக்கிறார் என்று அறிகிறோம் ஆதிசேஷ வடிவிலே இந்த உலகத்தை பூமியை தாங்கி கொண்டிருக்கிறார் சொல்லுகிறார்கள் ஒரு ஆதிசேஷனாக இருக்கிற பாம்பு இந்த பூமியை தலையிலே தாங்கி கொண்டிருக்கிறது ஆக எல்லா அச்சேதனங்களுடைய தொகுதியும் எல்லாவற்றிற்கும் விளைநிலமாக இருக்கக்கூடிய மூலப்பக்கிருத்தினுடைய கண் சேத்தனங்களுடைய தொகுதியாகிய பிரம்மதேவர் எனும் கர்ப்பத்தை கொண்டு வந்து இவர் வைக்கிறார் என்று ஒரு கருத்து தாத்தா என்பதிலே அடங்கியிருக்கிறது அகிரண்ய கர்ப்பம் அதாவது எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய ஒன்று அது பிரம்மன் என்று சொல்லுவோம் அவர் படைக்கிற தொழிலை செய்கிறார் என்று நாம் படிக்கிறோம் ஆக இந்த படைத்தல் என்றால் எல்லாவற்றையும் உண்டாக்குதல் என்று பொருள் எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு இவருக்கு விஷயம் வேண்டுமல்லவா எதிலிருந்து உண்டாக்குவது ஆக இந்த பிரகிருத்தியை மாய என்று சொல்கிறோமே எதிலிருந்து உண்டாக்குவது என்று பார்த்தோமானால் இறைவன் கொண்டு போய் கொடுக்கிற ஒன்றிலிருந்து இது உண்டாகிறது அதனாலே அப்படி இந்த படைத்தல் என்கிற தொழிலுக்கு தேவையான மூலப்பொருளை கொண்டு போய் வைக்கிற ஒரு தெய்வமாக இந்த தாத்தா என்று சொல்லப்படுகிற மகாவிஷ்ணு இருக்கிறார் ஆக விளைநிலையமாக இருக்கக்கூடிய மூலப்பிரகிருத்தியிலே கொண்டு போய் இவர் எதை வைக்கிறார் மூல தத்துவமாக எதை வைக்கிறார் என்று பார்க்க பொழுது அந்த ஜீவனுடைய நிலை அதை கொண்டு போய் வைத்து பிறகு அதற்கு வேண்டிய தனு கரண புவன போகங்களை எல்லாம் பின்னாலே அழித்தல் என்று வருகிறது அல்ல தாத்தான் சொல்கிற பொழுது பகவான் ஒரு ஆதார சக்தியாக இருக்கிறார் என்று பார்க்கணும் ஆதிசேஷனாக இருக்கலாம் அதே போல் அமிர்தம் கடைகிற பொழுது அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைகிறார்கள் அப்படி பார்க்கடலை கடைகிற பொழுது ஒரு பெரிய மலையை மத்தாக போடுகிறார்கள் அந்த மத்தாக இருக்கிற அந்த மலை என்ன ஆகிறது வாசுகி என்ற பாம்பு கயிற்றை அதை பயன்படுத்தி கடைகிற பொழுது அது ஒரு நிலையிலே இல்லாமல் கீழும் மேலுமாக இறங்கியும் ஏறியும் கொண்டிருக்கிறது அது கடலுக்குள்ளேயே அமிழ்ந்து விடுவது போலும் இருக்கிறது ஆயினாலே அந்த மலையை தாங்குவதற்காக இறைவன் கூர்மாவதாரம் எடுத்தார் ஒரு ஆமையாக இருந்து அதை தாங்கினார் என்று பார்க்கிறோம் அதே போல இந்த பூமி அப்படியே ஒரு பாயாக கொண்டு போய் கடலை சுருட்டி வைக்கிற பொழுது அதை எடுத்துக்கொண்டு மேலே தாங்கி கொண்டு வருவதற்கு வராகதாரம் எடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆக உயிர்கள் மேல் வைத்திருக்கிற எல்லையில்லாத கருணையினாலே இறைவன் இப்படிப்பட்ட அவதாரங்களை எடுக்கிற பொழுது ஒரு ஆதார சக்தியாக வருகிறார் கீதையிலே பகவான் சொல்லுவாரே எப்படி ஆதார சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிற நான் உன்னையும் சரி எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகிற ஒரு நிலையிலே இருக்கிறேன் அதனாலே என்னிடத்திலே நீ அச்சம் கொள்ள வேண்டாம் யோகங் கஷ் மகாம்யகம் என்று சொல்ல ஒரு கருத்து சொல்கிறார் மமமோ நிர்மகத் தஸ்மின் ததோ தோபவதி பாரத இப்படி கொண்டு போய் வைத்துவிட்டு இந்த உலகை மீண்டும் பழையபடியே ஸ்தாபிக்க வேண்டும் மீண்டும் பழைய நிலை கொண்டு வர வேண்டும் ஆனால் இருந்தபடியே அதை படைக்க வேண்டும் அந்த படைக்கிற தொழிலின் செய்வனாக இருக்கிறார் தாத்தா தாத்தாயத்தார் பூர்வம் மகள் பயம் என்று சுத்தம் சொல்வது பூர்வ மக்கள் பயம் ஆக ஏற்கனவே இருந்த ஒன்றை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து சரியாக வைத்தல் அது இறைவன் செய்கிறார் தாத்தா என்பவர் அதித்தியினுடைய பிள்ளைகளில் ஒருவராக கருதப்படுகிறார் அதாவது மனுவிற்கு உலக நிர்வாகத்திலே துணையாக இருப்பவராக இருக்கிறார் மனு என்பவர் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறவர் அந்த மனுவுடைய குலத்திலே வந்தவர்கள்தான் மனிதர்கள் என்று பேசப்படுகிறார்கள் ஆக இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற அந்த மனுவிற்கு துணையாக இருந்து அந்த நிர்வாகம் சரியாக நடப்பதற்கு உதவி செய்திருக்கிறார் காலத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் ஏன்னால் காலம் அவரே கால காலசக்தியாக இருப்பதனாலே காலம் என்பது அவருக்குள் கட்டுப்பட்டு இருப்பதனாலே ஜீவன்களுக்குரிய தேவையான கால நியதியை தருகிறவராக அவர் இருக்கிறார் புராணத்தில் இவருக்கு தாத்தா என்று சொல்லப்படுகிற இந்த மனுவிற்கு நான்கு மனைவிகள் சொல்வார்கள் அதிலே ஒவ்வொருவரும் ஒரு ஒரு காலத்திற்கு அதிகாரியாக இருக்கிறார்கள் குஷி குஹு என்று சொன்னால் குஹூ என்று சொல்லுவார் அமாவாசைக்கு அதிபதி அதே போல சுனிவாலி என்பவர் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அதிகாரியாக இருக்கிறார் ராகா ராகா என்று நாம் சாதாரணமாக நிலவுக்கு சொல்லுவோம் ராகா சந்திரவதன் அந்த ராகா என்பது முழு நிலவுக்கு சொல்லப்படுகிறது அதனால பௌர்ணமியினுடைய அந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய நிலை அதே மாதிரி அனுமதி என்பவள் சுக்ரபக்ச சதுர்த்திக்கு உரியவளாக இருக்கிறார்கள் இவரெல்லாம் உடையராக இருப்பதனாலே மனைவிகளாக கருதப்படுகிறார் இந்த நான்கு மனைவிகள் குஹு சுனிவாலி ராக்கா அனுமதி என்று இவர்களுக்கு நான்கு குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது இவரெல்லாம் பொழுதை குறிப்பதாக இருக்கிறார்கள் மனைவிகள் காலத்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் காலத்திற்கு அதிகாரிகளாக அதிபதிகளாக இருக்கிறார்கள் குழந்தைகளெல்லாம் காலமாகவே இருக்கிறார்கள் சாயங்காலம் அம்மாவாசை காலை வேளை பௌர்ணமி இந்த நான்கு காலு நிலைகளாக இருக்கிறார் இந்த தாத்தா என்பவர் நாற்பத்தி ஒன்பது மருத்துவக்களில் ஒருவர் என்றும் சொல்லப்படுகிறார் ஆக ஒரே பிரம்மமாகிய இந்த இறைவன் இப்படி பல்வேறு நிலைகளிலே தாத்தா என்கிற பெயரோடு கருணை செய்து கொண்டு நமக்கு வேண்டியவற்றை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இதில் பார்க்கலாம் அதனாலே அந்த நாமத்திலே தாத்தா என்று சொல்லுகிற பொழுது ஆதார சக்தியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருப்பவராக இருக்கிறார் என்று உணர வேண்டும் ஓம் தாத்ரே நமஹா இறைவனுடைய அடுத்த நாமம் விதாத்தா ஓம் விதாத்ரே நமகா விதாத்தா என்று சொல்கிற பொழுது எல்லா விதமான செயல்களையும் அந்த செயல்களிலான ஏற்படக்கூடிய பலன்களையும் விசேஷமாக உண்டாக்குகிறவர் நாம் சாதாரணமாக ஒரு செயலை செய்தோமானால் நம்மிடத்தில் இரண்டு விதமான உணர்வு உண்டு இதை நான் செய்தேன் என்று சொல்லுவோம் இந்த செயலை நான் செய்தேன் அல்லது இந்த செயல் என்னாலே செய்யப்பட்டது இரண்டாவது நிலை இந்த செயலினாலே என்ன ஆகப் போகிறது என்று நான் சொல்லுகிறேன் என்று அதை பற்றி விளைவை பற்றி பேசுவது ஆனால் இங்கே அந்த செயலை பற்றியோ அல்லது அந்த செயல் விளைவை பற்றியோ நம்மாலே எதுவும் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அந்த செயலே கூட மாறலாம் செயலுடைய விளைவு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய வினையின் விளைவாக இருக்கலாம் நாம் செய்கிற போது ஒரு செயல் இந்த வினையைத்தான் தரும் இந்த முடிவைத்தான் தரும் என்று நம்மாலே நிச்சயமாக சொல்ல முடியாது நாமே சாதனமாக பேசிக்கொள்ளும் நான் ஒன்று நினைச்சேன் இப்படி ஆயிட்டுங்களே அப்போ நான் ஒன்று நினைச்சேன் இப்படி ஆய்விட்டேன் சொல்கிற பொழுது என்ன பொருள் இதனுடைய விளைவு இப்படி இருக்கும் நினைத்தேன் ஆனால் இது விளைவு வேறாக இருக்கிறது அதனாலே செய்பவனும் செயலும் ஒருவனாக இருக்கிறான் அவன் இந்த செயலாகவே இருந்து கொண்டு இந்த செயலை செய்வனாம் இருந்து கொண்டு இதனுடைய விளைவும் அவன் கையிலே இருக்கிறது அதனால்தான் ரமண பகவான் அடிக்கடி சொல்லுவார் வினையின்படி ஒருவன் ஆட்டி வைக்கிறான் அவனுடைய ஆட்டத்தை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியாது ஆயினாலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் முடிவு பண்ண முடியாது நாம் நிகழ்ச்சிகளையெல்லாம் வெறுமனே பார்த்து கொண்டிருக்க வேண்டியதான் எதையுமே நம்மாலே மாற்ற முடியாது நமக்கு எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது என்ன தடை இருந்தாலும் நடக்கும் எது நமக்கு நடக்கக்கூடாது என்று இருக்கிறதோ அது நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நடக்காது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்ற அடிப்படையிலே இந்த செயலும் செயல்படுகின்ற காலமும் இதனுடைய விளைவும் அவன் அவனாக இருக்கிறான் இப்பொழுது சென்ற நாமத்தில் நாம் பார்த்தோம் இரண்ய கர்ப்பத்தை வைத்தார் என்று அப்படி கொண்டு போய் மூலமாக வைக்கப்பட்ட அந்த கர்ப்பத்தை உற்பத்தி செய்பவராக இருக்கிறார் அந்த கர்ப்பம் வெளிப்பட்டு அதிலிருந்து எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அப்படி வெளிப்பட வேண்டிய பொருள்களுக்கெல்லாம் மூலாதாரமாக இருந்து கொண்டு அப்படி வெளிப்பட செய்கிறவராக இருக்கிறார் அதனால் பிரம்மாவை முதல்லே படைத்தார் அதனால் விதாத்தான்னு சொல்கிற பொழுது படைக்கிற இருக்கிற பிரம்மாவை முதல்லே இவர் படைத்தார் என்று சுவேதாச உபரிஷத்திலே தெளிவாக சொல்கிறார் ஆக கர்மா என்று இருக்கிறது இந்த கர்மா என்று சொல்லப்படுகிற வினைக்கு பயன் என்று இருக்கிறது இந்த கர்மாவையும் அதனுடைய பலனாக வரக்கூடியவற்றையும் இருப்பதற்கு விதாத்தா என்று பெயர் உற்பத்தி செய்வர் இப்போ உலகம் என்பது தானே இயங்குவதற்கான நடைமுறைகளை எல்லாம் வகுத்து கொடுப்பதற்கு ஒரு வேண்டுமல்லவா அவன்தானே இந்த சட்டங்களையெல்லாம் இருக்கிறான் ஆக இறைவன் என்கிறவன் இந்த எல்லாம் அழகாக ஏற்றி இந்த சட்டங்களின் படியாக இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று வைத்தான் இதுதான் இயற்கை சட்டங்கள் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மனிதன் அந்த இயற்கை சட்டங்களை மீறுகிற நிலைக்கு வந்து விட்டான் சாதாரணமாக நாம் வாழ்க்கையிலே பார்த்தோமேனால் நிறைய பேர் அரசியல் சட்டங்களையே மீறிவிடுகிறார்கள் அரசு சட்டங்களை மீறிவிடுகிறார்கள் அதுபோல் இயற்கை சட்டங்களை மீறுவது என்பது இயல்பாக இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிட்டுத்தான் இப்படிப்பட்ட ஒரு விதாத்தாவாக இருந்து கொண்டு நெறிப்படுத்துகிறார் என்று முடிக்கிறார்கள் you